வணக்கம். நான் நெருப்புடா டைரக்டர் அசோக் குமார் பேசுகிறேன். இந்த நெருப்புடா படம் வந்து ஃபயர் சர்வீஸில் இருக்கிற ஃபயர்மேனுங்களை ரியல் ஹீரோஸ்ன்னு நம்பின ஒரு அஞ்சு பசங்களை பற்றின ஸ்டோரி தான் இது. இதுக்கு வந்து விக்ரம் பிரபு சார் வந்து குருன்ற கதாபாத்திரத்தின் மூலயமா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை சேர்த்துருக்காரு. ஹீரோவாக நடித்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவர் கூட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு படம் ஃபுல்லாக வராங்க. அவங்களும் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நிக்கி கல்ராணி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க 25 படங்கிட்ட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 25 படங்களில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படமாக அவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை உள்வாங்கி என்ன ஃபீலோ அதை கரெக்டாக சரிவர கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய டைலாக்ஸ் பேசி நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வசுமதி கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஃபீலோட கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள ஹீரோயினாக நான் கிடச்சது அவங்க. அதுவும் இல்லாமல் விக்ரம் பிரபு நிக்கி கல்ராணி ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த படத்தில், அழகாக இருக்காங்க. அது இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் கவுன்சிலர் கபாலி ஒரு கேரக்டர் மூலமாக மொட்டை ராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நாகினூடு நடிச்சிருக்காருங்க. பொன்னுலன் சார் நடிச்சிருக்காரு. வில்லனாக வந்து மதுசூதன் ராவ் நடிச்சிருக்காரு. எல்லாம் இவங்களோட ஆக்டிங் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அது இல்லாமல் கேமராமேன் நாடி ராஜசேகர் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. என்னோடய விஷனை வந்து அப்படியே கொண்டு வந்து படத்தில் செயல்படுத்தினார். ஷான் ரோல்டனை பற்றி சொல்லியாகணும். மியூசிக் நான் கஷ்டப்பட்டு ஒரு கதையை எடுத்து அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை படமாக எடுத்து கொண்டு வந்து ஒரு கிரிப்பாக ஒரு லெவலில் நிறுத்தினேன். அவர் மியூசிக்கை கொடுத்து அதை மேலே தூக்கி வச்சிட்டாரு. அதனால் நான் ஷான் ரோல்டனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுப்பேன் எப்பயுமே. ஏன்னா ஒரு கதையை நான் வந்து அதை கிரிப்பாக எடுக்க முடியும், அதை ஃபீலில் வந்து தூக்கி நிறுத்துறது வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் மட்டும்தான் முடியும். அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. வெரி மச் ஹாப்பி அந்த விஷயத்தில். ஐம் லக்கி. எனக்கு டீம் நல்ல டீம் அமைஞ்சாங்க. கூட இருந்த டீம் அத்தனை டீமும் நல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார் ஆகட்டும், பிருந்தா டான்ஸ் மாஸ்டர், சூப்பர் சூப்பராயன், திலீப் சூப்பராயன் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக எல்லாம் அமைஞ்சுது. அதனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. September 8 இந்த படம் ரிலீஸு. நீங்கள் எல்லாம் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாகணும் கண்டிப்பாக. அதை உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதல் பட டைரக்டர். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் இந்த மாதிரி நல்ல படமாக இருந்தால், நல்ல படமாக இருந்தால் அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஊக்குவிச்சு என்ன மாதிரி ஒரு முதல் பட இயக்குனருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறையா நல்ல படங்களை இயக்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அதான் இந்த படம் ஃபயர் சர்வீஸு, அதாவது ஃபயர்லாம் வச்சு நிறையா வந்து ஒரு 100-150 குடிசையை வச்சு எரிய வச்சு அதில் வந்து 150 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஃபயர் பாலோட ஃபயர் சொல்யூஷன்லாம் போட்டு கேஸ் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபயர் எபிசோட்லாம் எடுத்தோம். அதில் வந்து ஹீரோவோட ஒத்துழைப்பு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நாங்கள்லாம் வெளில நிற்போம், உள்ளே புகையாக இருக்கும், உள்ளே ஹீரோ மட்டும் உள்ளே போவார், உள்ளே போய் நிற்பார், அதுலேருந்து வந்து காப்பாற்றிட்டு வெளில வர மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. எதையுமே வந்து கூலாக, ஏன்னா இப்போ அவர் வந்து இல்லை போதும் அப்படின்னாலுமே நாங்கள் டவுன் ஆகிடுவோம். எதையுமே அப்படி எதுவுமே பண்ணாமல் நல்ல ஒரு எந்துவாக இருந்து பண்ணி கொடுத்தாரு. அதை மறக்க முடியாது. அதே மாதிரி நிக்கிக்கும் ஒரு ஃபயர் எபிசோடெலாம் வச்சுருந்தோம். இன்ட்ரொடக்ஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் நான் என்ன நினச்சனோ எல்லாமே அது கரெக்டாக வந்தது. விக்ரம் பிரபு சார் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக பண்ணார். நானே சொல்லுவேன் சார், சம்டைம்ஸ் சார் போவேன் சார், போகும் சார், இதோட போகும் சார்னு. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் கரெக்டாக இருக்கும்னு அந்த 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 வேகம், அந்த வெறி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். அது அவுட்புட்டாக பார்க்கும் போது பட்ட கஷ்டம், அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் நிறையா இந்த கதையாக ஒன்று எடுத்த பிறகு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வச்ச பிறகு நிறைய டைட்டில் திங்க் பண்ணோம். நெருப்பு, தீ, நெட்ரிக்கன், ஸ்லேட்டர் புறம் இப்படிலாம் திங்க் பண்ணோம். ஒரு பாட்டுக்கு அப்புறம் என்னென்னா நெருப்புடா பாட்டு வந்தது.
கபாலிலேருந்து நெருப்புடா பாட்டு வந்தது பார்த்தவொன்னே எங்களுக்கு டாங்க கண்டிப்பாக இந்த 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 டைட்டிலை விட ஒரு டைட்டில் நமக்கு கிடைக்காதுன்றது மாதிரி சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த நெருப்புடான்னு வச்சவொடனே நிறைய பேர் சிரித்தாங்க. எடுத்தவொடனே ஹீரோ ஹீரோ ரஜினி சார் டைட்டில் டக்குன்னு வச்சிட்டிங்களே அப்படி இப்படிலாம் கேட்டாங்க, சொன்னாங்க, சிரித்தாங்க. அப்போலாம் நான் மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று நினச்சேன், கண்டிப்பாக அது படமாக வரும்போது யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக ட்ரெய்லரும் டீசரும் பார்த்துட்டு எல்லாருமே சொன்ன வார்த்தை, சிரித்து அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை, இந்த படத்துக்கு இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு, அதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு வெற்றியாக நான் நினச்சேன். ரஜினி சார் ஃபஸ்ட்டு விக்ரம் சார்ட்டையே கேட்டிருக்கேன், விக்ரம் பிரபு சார்ட்டையே கேட்டார், ஏன்னு நெருப்புடான் டைட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு. அப்போ சொன்னார், சார் நான் ஃபயர்மேனாக நடிக்கிறேன், நீங்கள் ட்ரெய்லர் டீசர் வந்தவொடனே பாருங்கன்னு. இதே அண்ணன் இல்லத்தில் தான் ஆடியோ லான்ச் நடந்தது. ரஜினி சார்ட்டை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ப்ளே பண்ணி காட்டினோம், ட்ரெய்லர் டீசரை ப்ளே பண்ணி காட்டினோம், ட்ரெய்லரும் ப்ளே பண்ணி காட்டினோம். ஃபஸ்ட்டு கைத்தட்டு அவர்கிட்ட தான் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துக்கு இந்த டைட்டில் நெருப்புடா டைட்டில் பொருத்தம் பொருத்தம்னு நேரம் கேட்டவுடனே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் அவர்கிட்டருந்தே கிடச்சிது ரஜினி சார்ட்டேருந்து, அது வந்து எங்கள் டீமுக்கு வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. ஹாப்பி. இந்த நெருப்புடா படத்தை வந்து ஃபஸ்ட்டு பிரபு சார் கண்டிப்பாக நான் பார்த்து ஆகணும், எப்போ தம்பி காட்டுவீங்க காட்டுவீங்கன்னாரு. ஒரு தடவை கூப்பிட்டு போய் காட்டினோம், படம் போட்டோம், படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், தட்டி கொடுத்தாரு, எனக்கு தட்டி கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, செம ஃபாஸ்ட்டாக இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவர்லாம் லெஜெண்டு, ஒரு 200 படங்கிட்ட நடிச்சிருக்காரு. அவர்கிட்டருந்து வர வார்த்தைகளும் சரி, அந்த ஆங்கிளும் சரி, அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் வந்து அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அத்தனை விஷயமும் எல்லாமே பர்ஃபெக்டான விஷயமாக இருந்தது. பிரபு சார் இந்த படத்தை பற்றி பாராட்டினது மிகப்பெரிய பலமாக இருக்குது இப்போ வரையும் எங்களுக்கு. செப்டம்பர் 8 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு முதல் பட இயக்குனர், ஃபயர் சர்வீஸை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணாங்க, நான் அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் போயிட்டு அந்த ஃபயர் சர்வீஸை நான் கொஞ்சம் கையாண்டிருக்கேன். எந்த அளவுக்கு கமர்ஷியலாக சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கேன், நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் படமாக பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற படமாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அது தப்பு பண்ணாது, தப்பு நடக்காது. ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்தன்ற திருப்தி ஃபஸ்ட்டு எனக்கு இருந்தது, எனக்கு இருக்குது, அது கண்டிப்பாக பார்க்க வர உங்களுக்கு இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். தேங்க்ஸ். இன்அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் விக்ரம் பிரபு. இந்த செப்டம்பர் 8 நெருப்புடா ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராகவும் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் பேரில் ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த படம் நெருப்புடா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங்லேருந்து தான் எடுத்திருக்கோம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக. ஏற்கனவே வந்து வச்சுருந்த டைட்டில் வந்து தீ நெருப்பு இப்படிப்பட்ட டைட்டில்ஸ்லாம் வச்சுருந்தோம். நெருப்புடான்னு வச்சதில் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த நெருப்புங்கிற ஒரு எலிமெண்ட் வச்சு தான் படமே. ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃபயர்மேனாக ஆகிற தருணத்தில் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை பேஸ். ஸோ அதை சுற்றி வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக பேக் பண்ணி ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் ஆடி ராஜசேகர் சார் என் கூட அரிம நம்பியில் ஒர்க் பண்ணவர், கேமராமேன். இந்த ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களோட நியூ டிரெக்டர் அசோக் குமாரோட ஷேர் பண்ணி ஒரு ஒரு நல்ல ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நிச்சயம் இந்த படம் வந்து இந்த ஒரு 2 hours 8 minutes லென்த் வந்து நிச்சயம் எடிட்டர்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அப்படி ஒரு க்ரிப் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நாங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை இன்னும் டைட் பண்ணி செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் எப்போவுமே மைண்டில் வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ப்ரொடியூசராக இருக்கிறது. ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கோம் தியேட்டரில். இந்த செப்டம்பர் 8 நெருப்புடா வருது, போய் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம், போய் பாருங்கள். ப்ளீஸ் அவாய்ட் பைரசி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் நிக்கி கல்ராணி ஹியர் அண்ட் சாரி எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் நிக்கி கல்ராணி ஹியர். வர ஃப்ரைடே செப்டம்பர் 8 நெருப்புடா ரிலீஸ் ஆக போகுது அண்ட் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நெருப்புடா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மூவி விச் டாக்ஸ் அபவுட் த ஸ்டோரி ஆஃப் அ ஃபயர்மேன், த லைஃப் ஆஃப் அ ஃபயர்மேன் அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் ஐ வுட் சே. இட்ஸ் பின் அ கிரேட் ஜேர்னி பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் really kind of excited and looking forward to September 8th. I'll see you all in the theaters. Thank you.